நம்ம வம்சி படிப்பள்ளி இயக்கத்தில் விஜயசன் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் நேரடியாக வெளியாக உள்ள படம் தான் வாரிசு. தில்ராஜுவின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தானா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், குஷ்பு, எஸ் ஜே சூர்யா, ஷாம் மற்றும் யோகி பாபு போன்ற பல நட்சத்திரங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வாரிசு படத்தின் படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வந்திருக்கு. இந்த படம் விரைவில் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கவும் போகிறது. வாரிசு படத்திற்கு தமிழ் இசையமைச்சிருக்காரு. விஜய் சரவின் அவர் கூட்டணி சேரும் முதல் படம் இதுவே ஆகும். தமிழ் இசையில் வெளியாக போகும் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்திருக்காங்க. தீபாவளி பண்டிகையொட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சாரின் யூத் படத்தில் ஹிட்டான ஆல்தோட்டா பூபதி பாடலை தமன் வாரிசு படத்திலே ரிமேக் செய்ய இருப்பதாக முன்னர் தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில் தற்போது வெளியாகவுள்ள லேட்டஸ்ட் தகவலின்படி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குத்துப்பாடலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் அனைவரும் இந்த பாடலை கேட்டு மகிழ வெறித்தனமாகவும் காத்துக் கொண்டிருக்காங்க. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் சில இசை கருவிகளுடன் இசையமைப்பாளர் குழுவினருடன் இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி ரசிகர்களின் ஆர்வத்தை மென்மேலும் தூண்டும் வகையிலே அமைஞ்சிருக்கு. வாரிசு படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை படக்குழு விரைவில் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னையில் வாரிசு படத்தின் சில காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டு வந்திருக்கு. காதல், காமெடி மற்றும் ஆக்ஷன் என எமோஷன் நிறைந்த குடும்பங்கள் கொண்டாடும் வகையிலான படமாக இது உருவாகி வந்திருக்கு. இந்த படம் 2023 ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியாக உள்ளது. மேலும் தளபதி 67 படத்தின் அறிவிப்பும் தீபாவளி அன்று வெளியாக உள்ளது. திருவக்கே வாரிசு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற விஜய் சார் நியூஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய விஜய் 360 என்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.